வணக்கம் நண்பர்களே, இது மீண்டும் யோசி. நான் உங்க ரவீந்திரன் பேசுறேன். இன்னைக்கு இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, மலேசியால நடந்த ரெண்டு சுவாரஸ்யமான சம்பவங்களை பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, பத்மபூஷன் திரு கமல்ஹாசன் அவர்கள் மலேசியாவுக்கு அவரோட விக்ரம் படம் ப்ரொமோஷனுக்காக வந்திருக்காரு. என்யூ சென்ட்ரல் திருவிழா கோலமா இருந்துச்சு, இது ஒண்ணு. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, கொத்த பரு நீதிமன்றம் வந்துட்டு வெர்னக்குலர் ஸ்கூல்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பையும் வழங்கியிருக்காங்க. இந்த ரெண்டு சம்பவங்களை பத்தி தான் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். என் வீடியோ முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சிருங்க. உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க, நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, இந்த தளம் இதோட நிற்காம இருக்கணும், இன்னும் கொஞ்சம் பெரிய ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் யோசி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் ஒரு புது குரூப் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்லையும் எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணுங்க, அங்கே இன்னும் நிறைய கருத்துக்களை நம்ம பரிமாறிக்கலாம். விதவுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி நண்பர்களே, நேத்து திரு கமல்ஹாசன் அவர்கள் நம்மள சொன்ன மாதிரி வந்துட்டு விக்ரம் படம் ப்ரொமோஷனுக்காக வந்திருந்தாரு. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் நேற்று நியூஸ் சென்டரில். சண்டே எல்லாத்துக்கும் லீவ்ல இருந்திருப்பாங்க நிறைய பேர், சொல்லவே வேணாம் அவ்வளோ கூட்டம். நிறைய பேர் அவரோட ஃபேன்ஸ்லாம் வந்திருந்தாங்க. நிறைய பேர் வந்துட்டு கமல்ஹாசன் மாதிரி வந்து வேடம் விட்டு வந்தவங்கலாம் பார்த்துருந்தோம். அப்புறம் உதயா வந்துட்டு ஒரு நபர் வந்துட்டு பேட்டி இருந்திருந்தாரு, சாரி அவர் பேர் வந்துட்டு மறந்துட்டேன். அவ்வளோ நேர்த்தியாக அப்படியே பார்க்குறதுக்கே லைட்டாக கமல் சார் மாதிரியே தான் இருந்தார். இந்த மாதிரியான விஷயங்களும் நடந்துச்சு. சில என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் சலசலப்பும் இருந்துச்சு என்னன்னு சொன்னாக்கா, அவர் வரத்துக்கு லேட்டாச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் இட்ஸ் ஓகே, கமல்ஹாசன் சார் வந்தாச்சு. நிறைய யார் யாரெல்லாம் வந்துட்டு அவர் பார்க்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டாங்களோ, நீங்களாம் போயிட்டு கண்டிப்பாக வந்துட்டு அவர் பார்த்துருப்பீங்க, செல்ஃபி எடுத்திருப்பீங்க, படம்லாம் பிடிச்சிருப்பீங்க. வெரி ஹாப்பி ஃபார் யூ. யாரெல்லாம் கமல்ஹாசன் சாரோட த்ரூ ஃபேன்ஸாக இருக்கீங்களோ, உங்களுக்கு இது ஒரு பெரிய வரமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். யாரெல்லாம் வந்துட்டு இன்னும் அவரை மீட் பண்ணலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொன்னாங்க, கூடி விரைவில் விக்ரம் படம் வெளியாக போகுது, நீங்கள் அவரை திரையில் இன்னும் பெட்டராக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரி, இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு, ஒரு வாரத்தில் வச்சுருவோம். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு இப்போ வருவோம். இதுதான் மெயின் டாபிக் ஆக்சுவலாக, இதை பற்றி தான் பேசணும் முதலே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் என்ன பண்ணுறது, கமல்ஹாசன் சார் பேரை சொன்னாதான் வந்துட்டு அவரோட ஃபோட்டோ வந்து போட்டால் தான் வந்துட்டு சில பேர் வீடியோ பார்ப்பாங்க அப்படின்ற சூழல் இருக்கு. வேறு வழி என்ன, நல்லது பேசணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளும் கொஞ்சம் விளம்பரத்தை பயன்படுத்த வேண்டிய தேவைகள் இருக்க தான் செய்யுது. கொத்தபரு நீதிமன்றம் நேற்று வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா, வந்துட்டு வெர்னக்குலர் ஸ்கூல்ஸை வந்துட்டு மலேசியாவோட ஒருமைப்பாடுக்கு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, போன வருஷம் நம்ம வந்துட்டு ஒரு கேஸ் வந்து நடந்துச்சு, அதை நம்ம பார்த்தோம், அதில் வந்து வெற்றி அடைஞ்சிட்டோம். இந்த வருஷம் திருப்பி அதேமாதிரி ஒரு கேஸ் வந்துட்டு போட்டிருக்காங்க. யார் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இக்கத்தன் குரு குரு முஸ்லீம் மலேசியா அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை போட்டிருக்காங்க எங்கள் கோத்தாபரு நீதிமன்றத்தில். அந்த கேஸ்லேயும் வந்துட்டு நேற்று நம்மளுக்கு சாதகமான தீர்ப்பு தான் வந்துட்டு வந்திருக்கு. அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னாக்கா, ஜட்ஜ் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னாக்கா, வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மலேசியாவோட வெர்னக்குலர் ஸ்கூல்ஸை வந்துட்டு வெறும் வந்துட்டு பதிவில் மட்டும் வந்துட்டு பார்க்காதீங்க, சரித்திரபூர்வமாக நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னு சொன்னாக்கா, வந்துட்டு ஒருமைப்பாடோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க அவங்களோட தாய்மொழி முக்கியமாக இருக்கணும். அப்படி இருந்தால் அவங்கவுங்க தாய்மொழியில் அவங்களுக்கு வந்து பேசுகிற உரிமையை வந்து நம்ம கொடுத்தா மட்டும்தான் இந்த நாடு ஒத்துமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. இதை வந்துட்டு நேற்று கோர்ட்லாம் முடித்த கையோட திரு அருண் துரைசாமி அவர்கள் வந்துட்டு ஒரு லைஃப் வந்துட்டு ஒன்று போட்டிருந்தாரு. அதை வந்துட்டு மீண்டும் யோசி ஃபேஸ்புக் பேஜில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய்ட்டு அந்த லைஃபை பாருங்கள் சரிங்களா. ஸோ போன வருஷம் என்ன நடந்துச்சு 2021 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, மூணு சங்கங்கள் வந்துட்டு இந்த வெர்னக்குலர் ஸ்கூல் வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது என்னென்ன அமைப்பு அப்படின்றத நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். முதல் அமைப்பு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஃபெடரல் ஆஃப் பெனிசுலா மலாயா அப்படின்னு ஜிபிஎம்எஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் இஸ்லாமிக் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அமைப்பு. அதுக்கப்புறம் கான்ஃபெடரேஷன் ஆஃப் மலேசியன் ரைட்டர்ஸ் அசோசியேஷன். இந்த மூணு குரூப் தான் வந்துட்டு போன வருஷம் வந்துட்டு இந்த கேஸ் வந்து தொடுத்திருந்தாங்க. அதாவது தமிழ் ஸ்கூல் சீன ஸ்கூல் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேஸ்லையும் நம்ம ஜெயிச்சிட்டோம், இந்த கேஸ்லையும் நம்ம ஜெயிச்சிட்டோம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, தமிழ் பள்ளியும் சரி சீன பள்ளியும் சரி இன்னைக்கு மலேசியாவில் காக்கப்பட்டிருக்கு. அதில் பங்கெடுத்த அனைவருக்கும் இந்த வேலையில் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக வந்துட்டு திரு அருண் துரைசாமி அவர்களுக்கு இந்த வேலையில் சிறப்பான ஒரு நன்றியை நான் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் வீடியோ வந்துட்டு தொடர்ந்து பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னு சொன்னாக்கா, சில இடத்துல வந்துட்டு அவரை விமர்சனம் பண்ணி பேசியிருப்பேன். அந்த விமர்சனங்கள் அப்படியே தான் இருக்குது, அது வேற பார்வை சரிங்களா. அவருக்கும் எனக்கும் வந்துட்டு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் இதுக்காக வந்துட்டு நம்ம வந்துட்டு சண்டை போட்டுக்கணுன்ற அவசியம் இல்லை சரிங்களா. இன்னைக்கு அவர் செஞ்சிருக்கிற இந்த விஷயத்துக்கு என்னோட ராயல் சல்யூட் மிஸ் அருண் துரைசாமி, இது உங்களுக்காக. மற்ற விஷயங்களை விவாதிக்கலாம்,
பிரச்சனை இல்லை. சரி, இப்போ என்ன கமலஹாசன் வந்ததையும் இதையும் பேசிட்டு நீ என்னடா சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கலாம். இங்கே கேள்வி என்னன்னு சொன்னாக்கா, நேற்று திரு கமலஹாசன் அவர்கள் வந்ததை வந்துட்டு அவ்வளோ பேர் வைரல் பண்ணாங்க, அவ்வளோ பேர் போஸ்ட் போட்டாங்க, செல்ஃபி போட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க. சந்தோஷம், வரவேற்கிறேன். ஆனால் இந்த விஷயம் மலேசியா இந்தியர்களுக்கு ரொம்ப முக்கியமான தீர்ப்பு. இதை பற்றி எத்தனை பேர் பேசியிருப்போம். ரெண்டு நாளைக்கு முன்னாடியே, இஃப் ஐம் நாட் மிஸ்டேக் வந்து, திரு அருண் துரைசாமி அவர்கள் எய்ம்ஸ் கல்லூரிக்கு வந்து போயிருக்காரு. அங்கே போயிட்டு தமிழ் வாசகம் எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து வெளியே சைன் போர்ட்லேயே வந்துட்டு அந்த வாசகம் இருந்துச்சு. அதை பற்றி வந்துட்டு அருண் துரைசாமியை கிரிட்டிசைஸ் பண்ண நிறைய பேரை நான் வந்து பார்த்தேன். இன்றைக்கி அவரை பாராட்டுறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. சி, தவறு அவர் செஞ்சிருந்தாரு, கிரிட்டிசைஸ் பண்ணுறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. அதே நேரத்தில் அவர் வந்து ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சால் அதுக்கு நம்ம ஆதரிக்கவும் செய்யணும் அப்படின்றது தான் நான் பதிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்போ கமலஹாசனுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நீங்கள் மலேசியன் இந்தியன்ஸ்க்கு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா நம்மளும் வந்துட்டு குவி குவி சொல்லிட்டு தான் இருக்கோம், தமிழ் பள்ளிக்கு பிள்ளைங்களை அனுப்புங்க, தமிழ் பள்ளியோட முக்கியத்துவம் என்ன, தமிழ் மொழியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நான் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. மகன் விகடகவி இருக்கார்ல, அவரு கூட வந்துட்டு அவரோட டிக்டாக்ல எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு டெய்லி வந்துட்டு தமிழ் பள்ளியை பற்றி ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தா இருக்கு. இவ்வளோ முக்கியமான விஷயம் இந்த தமிழ் பள்ளியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில குரூப் வந்து திட்டமிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம இந்த கேஸை ஃபைட் பண்ணி எடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம். நேற்று கமலஹாசன் வந்தார், நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணீங்க, அவரை கொண்டாடுனீங்க, வரவேற்கப்படுற விஷயம் தான். ஆஸ் அ ஃபேனாக நீங்கள் அதில் செய்கிறதுல தப்பு இல்லை. என் கேள்வி என்னென்னா, இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்போது, தமிழ் பள்ளிக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது அந்த இடத்துல ஏன் இந்த கூட்டம் இல்லை, எங்கே போனீங்க, இல்லை இது உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற கேள்வியை தான் நான் மக்கள் மன்றத்தில் வைக்கணும்னு நினைக்கிறேன். பதில் என்னவோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னாக்கா லைக் பண்ணுங்கள், நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கிட்ட போய் சேரட்டும். இந்த வீடியோ எதிர்கருத்து இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்கள், கேட்டுக்குவோம், விவாதிப்போம். திஸ் இஸ் ரவீந்திரன் சைனிங் ஆஃப். பை பை.